கழித்தலை பற்றி இதுவரை கண்டதை சிறிது பார்ப்போம் ஐந்து மைனஸ் மூன்று என்று நான் சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் இதை பற்றி சில வழிகளில் யோசிப்போம் என்னிடம் ஐந்து திராட்சைகள் உள்ளது என்றால் எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆக என்னிடம் ஐந்து திராட்சைகள் இருக்கலாம் அதிலிருந்து மூன்றை கழித்தால் நான் மூன்றை அதிலிருந்து எடுக்கப் போகிறேன் என்று அர்த்தம் இவைகளை எடுத்துவிட்டேன் ஒன்று இரண்டு மூன்று திராட்சைகளை எடுத்த பின் என்னிடம் மீதி எவ்வளவு இருக்கும் என்னிடம் மீதி இருப்பது இதோ ஒன்று இரண்டு மட்டும்தான் ஆக என்னிடம் இரண்டு திராட்சைகள் மட்டுமே இருக்கின்றன இதனை வேறு வழியில் யோசித்தால் என்ன ஐந்து மைனஸ் மூன்று என்பதை இங்கு செய்யலாம் ஐந்து மைனஸ் மூன்று ஐந்து மூன்று இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சித்திக்க வேண்டும் என்னிடம் ஐந்து திராட்சைகள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மேலும் உங்களிடம் மூன்று திராட்சைகள் உள்ளன இவைகள் வேறு நிறத்தில் இருக்கட்டும் ஒன்று இரண்டு மூன்று இந்த ஐந்து மைனஸ் மூன்று என்பதை வேறு விதமாக சிந்தித்தால் உங்களை விட என்னிடம் எவ்வளவு அதிக திராட்சைகள் உள்ளன நம் இருவரிடம் இருக்கும் ஒவ்வொரு திராட்சையையும் பார்க்கும்போது உங்களிடம் இல்லாத இந்த ஒன்று இரண்டு திராட்சைகள் என்னிடம் உள்ளன எனவே உங்களிடம் இருப்பதை விட என்னிடம் இரண்டு தராட்சிகள் அதிகமாக உள்ளன என் கோட்டிலும் இதை நாம் காணலாம் நான் கூட்டல் வீடியோவில் கற்ற என் கோட்டினை இங்கு வருகிறேன் இதில் தொடர்ந்து கணக்கிடலாம் பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறம் சென்றால் எதிர்மறை மதிப்பு எண்களாகும் இதனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது பூஜ்ஜியத்தில் தொடங்குவோம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நான் ஏழு வரை செல்கிறேன் எனவே ஐந்து மைனஸ் மூன்று என்பதில் நாம் மூன்றை ஐந்திலிருந்து எடுத்துவிட்டால் ஐந்து மைனஸ் மூன்று என்பது ஐந்தில் தொடங்கும் ஐந்து கூட்டல் மூன்று என்றால் மூன்று இடம் வலது பக்கம் செல்வேன் ஏனென்றால் அது ஏறு வரிசையாகும் ஆனால் நான் கழிக்கிறேன் என்றால் நான் மூன்றை குறைக்க வேண்டும் எனவே நான் குறைத்து ஒன்று இரண்டு மூன்று இவ்வாறு இரண்டிற்கு செல்கிறேன் இதை வைத்து மனதில் பார்க்கும் பொழுது இன்னொரு எண்கோட்டினை வரைகிறேன் நான் சிந்திப்பதும் காட்டுவதும் இங்கிருந்து மூன்றை எடுக்கிறேன் என்பதுதான் மூன்றை விட ஐந்து எவ்வளவு அதிகம் இரண்டு விடைகளும் ஒன்றுதான் என்றாலும் அதை இரண்டு வழிகளில் சிந்திக்கலாம் இங்கு மீண்டும் ஒரு எண்கோட்டினை வரைகிறேன் அதே எண் வரைகிறேன் என்னிடம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு உள்ளது இதில் ஐந்தை குறிக்க ஒரு இளஞ்சிவப்பு கட்டத்தை இந்த ஐந்தை சுற்றி வரைகிறேன் இப்பொழுது மூன்று மூன்றை சுற்றி மஞ்சள் கட்டத்தை வரைகிறேன் மூன்று எண்கோட்டில் இங்கே இருக்கிறது இப்படி ஐந்து மைனஸ் மூன்று என்பதை சிந்திக்கும் பொழுது நீங்கள் இதில் என்ன வித்தியாசம் என்றதால் அதை எழுதுகிறேன் இங்கு ஐந்துக்கும் மூன்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பேசிக்கொண்டு உள்ளோம் அதாவது ஐந்துக்கும் மூன்றுக்கும் மேலும் அந்த வித்தியாசத்தை காண மூன்றிலிருந்து ஐந்திற்கு செல்ல எவ்வளவு கூட்ட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் நாம் ஒன்று இடம் மேலே சென்று பின் இரண்டாவது இடம் சென்றால் ஆகும் எனவே ஐந்துக்கும் மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த தூரம்தான் மேலும் மூன்று இரண்டு இடம் தள்ளி உள்ளது என்பதே இதன் விளக்கம் அங்குள்ள இரண்டை கட்டமறைந்து காட்டுகிறேன் அங்கு இரண்டுதான் உள்ளது கழித்தலுக்கும் வித்தியாசத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று பார்ப்போம் கழித்தலை இந்த இரண்டு விதமாக பார்க்கலாம் எவ்வாறு சிந்தித்தாலும் இந்த இரண்டு செயல்முறை விடைகளும் ஒன்றுதான் இப்பொழுது இரண்டு வெவ்வேறு எண்களை காண்போம் ஏழு மைனஸ் நான்கு என்ற கணக்கை செய்வோம் இதை எவ்வாறு பார்க்கிறேன் என்றால் என்னிடம் ஏழு அடி நீளம் உள்ள ஒரு கட்டை உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அதன் மேல் ஒரு ரூலர் ஒன்றை வைத்தால் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று இருக்கும் எனவே என்னிடம் ஏழு அடி நீலக்கட்டை உள்ளது நான் அதில் நான்கு அடியை அறுத்து விடலாம் அவ்வாறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று பின் என்னிடம் எவ்வளவு இருக்கும் எனவே இங்கிருந்து கட்டையை அறுத்து எடுத்து அதை எடுத்து விடுகிறேன் அதை காட்டுவதற்கு நான் அழுத்தமான நிறத்தை பூசி காட்டுகிறேன் கட்டையை அறுத்து விட்டேன் அறுத்த பின் இந்த பகுதி முழுவதும் போய்விடும் நான்கு அடி அறுத்த பின் பின் என்ன இருக்குமோ அது இப்பொழுது என்னிடம் இருக்கும் என்னிடம் மீதம் உள்ளது ஒன்று இரண்டு மூன்று மூன்றடி கட்டை மட்டுமே எனவே ஏழு மைனஸ் நான்கு என்பது மூன்றாகும் இந்த காட்சியில் கழித்தல் என்பது உண்மையிலேயே வெட்டி எடுப்பது என்பதை காட்டியுள்ளோம் காட்சி நம்மை ஆச்சரியப்படுத்தி விட்டது கட்டையை அறுத்து அந்த துண்டை அதிலிருந்து எடுத்துவிட்டேன் இப்போது இதனை வேறு விதமாக சிந்தித்தாலும் அதே விடைதான் வரும் ஏழு மைனஸ் நான்கு எனலாம் மீண்டும் நான் அதே போன்று ஏழடி நீளமுள்ள ஒரு கட்டையை வைத்துள்ளேன் அதில் என் கோலை வைத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று நீளத்தை அளக்கிறேன் மீண்டும் ஏழடி நீளமுள்ள கட்டையை வைத்துள்ளேன் இப்பொழுது நான்கடியை எடுப்பதற்கு பதிலாக நான் அதை ஒப்பிடுகிறேன் அது ஏழு அடி இதனை நான்கடி நீள கட்டையுடன் ஒப்பிடுகிறேன் என்னிடம் இன்னொரு நான்கடி கட்டை இங்கே உள்ளது அது என்னுடைய நான்கடி கட்டையாகும் அது அடி இது நான்கடியாகும் நீங்கள் ஏழு மைனஸ் நான்கு என்பதை நான்கடி கட்டையை வெட்டி எடுத்து பார்க்கலாம் அல்லது ஏழு மைனஸ் நான்கு என்பதை நான்கடி மரத்துக்கும் ஏழடி மரத்துக்கும் உள்ள வித்தியாசமாகவும் பார்க்கலாம் அப்படி என்றால் இதில் வித்தியாசம் எவ்வளவு நான்கடி மரம் ஏழடி ஆவதற்கு மேலும் அடி வளர வேண்டும் அல்லது நான் மூன்றடி மரத்தை சேர்க்க வேண்டும் அல்லது அந்த மரம் மூன்றடி வளர்ந்து ஏழடியாக வேண்டும் இந்த இரண்டும் கழுத்தில் கணக்கு போடும் இரு வழிகளாகும் போன வீடியோவில் பார்த்ததை நினைத்து பார்க்கவும் இந்த வீடியோவில் சர்ச்சை பெரிய எண்களுடன் விளையாட விரும்புகிறேன் சுலபமான கணக்குகளுக்கு பயன்பட்ட எண்கோடு இந்த வித கணக்கிற்கும் பயன்படும் ஆகையால் நாம் பதினேழு மைனஸ் ஒன்பது என்ன என்று பார்ப்போம் எல்லாவற்றையும் போல இதற்கும் இரண்டு வழிகள் உண்டு பதினேழு படங்கள் வரைவது மிகவும் மெதுவான வழியாகும் என்னிடம் பதினேழு துண்டுகள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு நான் இதிலிருந்து ஒன்பதை எடுக்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்னிடம் மீதம் எவ்வளவு உள்ளது மீதம் உள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆக பதினேழு மைனஸ் ஒன்பது என்பது எட்டு ஆகும் ஆனால் அது அதிக நேரம் பிடித்தது ஒருவேளை பெரிய எண்ணாக இருந்தால் இந்த வட்டங்களை வரைந்து பின்னர் அழித்து கணக்கிட மிக அதிக நேரம் பிடித்திருக்கும் மேலும் மற்ற வேலைகள் செய்ய இருப்பதால் காகிதமும் நேரமும் வீணாகியிருக்கும் எண்கோடுகளை வரைவது சுலபமாக மனதில் நிற்கும் எப்பொழுதும் நாம் பூஜ்ஜியத்தில் துவங்க வேண்டியது இல்லை என் கோட்டை எழுதும்போது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினைந்து பதினான்கு பதிமூன்று பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு என்றால் நாம் இடது பக்கமாக செல்வோம் இறுதியில் அடைவது பூஜ்ஜியம் ஆனால் நான் பதினேழில் துவங்குகிறேன் நான் பதினேழில் துவங்கி அதிலிருந்து ஒன்பதை எடுத்த பின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று சென்றால் என்னிடம் மீதம் இருப்பது எட்டு மட்டுமே என் மனதில் இருந்தது இந்த முறைதான் இது சரியானதும் வேகமானதும் ஆகும் ஒவ்வொரு முறையும் பதினேழில் இருந்து ஒன்பதை கழிக்கும் போதும் அல்லது வித்தியாசத்தை கணக்கிடும்போதும் அதன் விடை எட்டு என்பதை காண இந்த செயல்முறை அவசியமில்லை நாம் மனதில் கணக்கிடவே விரும்புவோம் ஆம் பதினேழு மைனஸ் ஒன்பது என்பது எட்டு என்று எனக்கு தெரியும் அப்படி என்றால் பதினேழு மைனஸ் எட்டு என்பது எவ்வளவு அது ஒன்பதுதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்கு புரிகிறதா ஏனென்றால் எட்டு பிளஸ் ஒன்பது என்றால் பதினேழு ஆக பதினேழு மைனஸ் ஒன்பது என்பது எட்டு ஆகும் அல்லது பதினேழு மைனஸ் எட்டு என்பது ஒன்பது ஆகும் பதினேழு மைனஸ் எட்டு என்று கூறும்போது அதன் விடையாக இருக்கும் எண்ணோடு எட்டை கூட்டினால் பதினேழு ஆகும் ஆம் அந்த எண் தான் ஒன்பது அதேபோல் பதினேழு மைனஸ் ஒன்பது என்பதிலும் இதன் விடையாக உள்ள எண்ணோடு ஒன்பதை கூட்டினால் பதினேழு வரும் ஆம் அந்த எண் எட்டு இங்கு கூறியவை எல்லாம் ஒரே அர்த்தம் கொண்டவைதான் அது எட்டு பிளஸ் ஒன்பது என்பது பதினேழு அல்லது பதினேழுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள வித்தியாசம் எட்டு அல்லது பதினேழுக்கும் எட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பது நான் உங்களை குழப்பவில்லை என்று நினைக்கிறேன் இந்த கழித்தல் கணக்குகளில் ஓரிலக்க விடை உள்ளவைகளை நீங்கள் மனப்பாடம் செய்வது நல்லது ஆனால் எண்கோட்டினை நினைவில் கொள்வது நல்லதே மனப்பாடம் ஆன பின்போ அல்லது எண்கோட்டினை வைத்தோ மிக பெரிய எண் கணக்குகளை நீங்களே தனியாக செய்ய முடியும் நாம் பதிமூன்று மைனஸ் ஐந்து என்ற கணக்கை பார்ப்போம் நான் மீண்டும் வட்டங்களையோ அல்லது திராட்சைகளையோ இந்த முறை வரையப் போவதில்லை நான் எண்கோட்டினை வரைகிறேன் நான் எண்கோட்டினை மட்டும் இவ்வாறு வரைகிறேன் இங்கு தொடங்குவோம் பதினான்கு பதிமூன்று பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நீங்கள் கீழே சென்று கொண்டே இருக்கலாம் பூஜ்ஜியத்தை அடைந்து இன்னும் கீழே செல்லலாம் பற்றி பின்னர் பேசுவோம் இப்பொழுது பதிமூன்றில் துவங்குவோம் நாம் பதிமூன்றில் துவங்கி அதிலிருந்து ஐந்து எடுத்து விடுவோம் இது கழித்தல் முறையாகும் நாம் எடுத்து விடுகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று சென்று பின்பு எட்டில் நிற்கிறோம் ஆக பதிமூன்று மைனஸ் ஐந்து இதை புதிய நேரத்தில் செய்யலாம் பதிமூன்று ஐந்து என்பது எட்டாகும் இதை வேறு விதமாகவும் சிந்திக்கலாம் பதிமூன்றில் உள்ள இடத்தை குறியிடுகிறேன் ஐந்து உள்ள இடத்தை குறியிடுகிறேன் இந்த ஐந்தை பாருங்கள் என் வரிசை கோட்டில் ஐந்து இங்குள்ளது இதனுடன் எதை கூட்டினால் பதிமூன்று வரும் எவ்வாறு என்று பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு நான் எட்டை ஐந்துடன் கூட்டினால் பதிமூன்று கிடைக்கும் ஐந்து பிளஸ் எட்டு என்பது பதிமூன்று ஆகும் இது பதிமூன்று மைனஸ் ஐந்து என்பது எட்டு என்று சொல்கிறது மேலும் பதிமூன்று மைனஸ் எட்டு என்பது ஐந்து என்று சொல்கிறது இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் சொல்வது ஒன்றை மட்டுமே பதிமூன்றுக்கும் ஐந்துக்கும் உள்ள வித்தியாசம் எட்டு பதிமூன்றுக்கும் எட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து ஐந்து பிளஸ் எட்டு என்பது பதிமூன்று ஆகும் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இல்லை என்றால் நீங்கள் பயிற்சி செய்வது நல்லது டி நம்பர் என்ற பதிமூன்றிலிருந்து பத்தொன்பதுக்குள் ஒரு எண்ணை எடுத்து அதனுடன் ஓரிலக்க எண்ணை கழித்து பயிற்சி செய்யுங்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சியாக அமையும்